ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்பேசி Viewers, அனைவருக்கும் வணக்கம் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது அதிமுகவின் மாஜி அமைச்சரான எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களுடைய வீட்டில் இன்று அதிகாலை முதல் பார்த்திங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறையினர் திடீரென அதிரடியாக சோதனை நடத்திக் கொண்டிருப்பது தற்போது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முன்னாள் அதிமுக போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான இருபத்தி ஓரு இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் திடீரென சோதனை மேற்கொண்டு வராங்க கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை அதிமுக அரசின் போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்தவங்க தான் எம் ஆர் விஜயபாஸ்கர் இவங்க அதிகப்படியான சொத்துக்களை முறைகேடாக குவித்துள்ளதாக எழுந்த புகார்களின் அடிப்படையில் சென்னை கரூர் கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள எம் ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் அவருடைய உதவியாளர்கள் ஆதரவாளர்களின் வீடுகள் சாயப்பட்டதை அடுக்குமாடி குடியிருப்பு என மொத்தம் இருபத்தி ஓர் இடங்களில் இருபது குழுக்களாக பிரிந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தற்போது சோதனை மேற்கொண்டு வராங்க இதில் குறிப்பாக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் அமைந்துள்ள சாய் கிருபா குடியிருப்பில் உள்ள எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான இல்லத்திலும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வராங்க டி எஸ் பி ராமச்சந்திரன் தலைமையிலான ஆறு லஞ்ச துறை மேலும் இந்த சோதனையானது தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தின் கீழ் பணியமர்த்தப்பட்ட பணியாளர்களிடம் இருந்து குறிப்பிட்ட தொகையை பெற்று பணியானை வழங்கியதாகவும் அரசு போக்குவரத்து கழகத்துடன் இணைந்து இயங்கக்கூடிய தனியாருக்கு சொந்தமான பராமரிப்பு இல்லாத பேருந்துகளை இயக்க பணம் பெற்று அனுமதி வழங்கியது உள்ளிட்ட முறைகேட்டில் ஈடுபட்ட பல்வேறு சொத்துக்களை முன்னாள் அமைச்சராக இருந்த எம் ஆர் விஜயபாஸ்கர் சேர்த்துள்ளதாக புகார்கள் எழுந்துள்ள நிலைமையில் இந்த சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதால் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தகவல் தெரிவிச்சிருக்காங்க அதேபோல கரூரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் விஜயபாஸ்கர் வீட்டில் ஆறு மணி நேரமாக லஞ்ச ஒழிப்புத் துறையினர் அவரின் உதவியாளர்கள் ராஜேஷ் கார்த்தி ஆதரவாளர் கே சி பரமசிவம் ஆகியோரின் வீடு அலுவலகத்திலும் சோதனை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ள முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரின் வழக்கறிஞர் செல்வம் முறைகேடாக சுத்து குவித்திருப்பதாக புகார்கள் எழுந்ததனை தொடர்ந்து தற்போது சோதனை நடத்தப்பட்டு வருகிறது எங்களிடம் போதுமான ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லி கொண்டிருக்காங்க ஆனால் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தரப்பிலிடம் இருந்து வெளிவந்திருக்கக்கூடிய தகவலின்படி மாஜி அமைச்சரான விஜயபாஸ்கர் வீட்டிலிருந்து சில முக்கியமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளிவந்திருக்கு ஏற்கனவே திமுக ஆட்சி அமைத்தவுடன் பார்த்தீங்கன்னா மாஜி அமைச்சர்கள் மீது ஊழல் குறித்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்த நிலைமையில தற்போது எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் வீட்டில் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதிரடியாக சோதனை நடத்தி ஆவணங்களை கைப்பற்றி து அதிமுகவின் மாஜி அமைச்சர்களுக்கு பீதி ஏற்படுத்தியிருக்கு மீது கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு தகவல் வெளிவந்திருக்கு இது தற்போது அதிமுக தலைமைக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் நன்றி